பாண்டிச்சேரியிலே துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார். என்னதான் துணைநிலை ஆளுநராக அவர் பதவியேற்றாலும் கூட அவர் இன்னமும் அவர் RSS ரத்தத்துடன் தான் செயல்பட்டு வருகிறார் என்பது நமக்கு தெரியும். பாண்டிச்சேரியிலே புதுச்சேரியிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்னவென்று அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் இன்றைக்கு அவரே மூக்குடைப்படுகின்ற வகையில் அந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றியடைந்து அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அம்மையார், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அம்மையார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அன்பாக அழைக்கிறார் நம்முடைய தலைவரை சகோதரராக. இந்த இரண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அவர்கள் சாமதான பேத தண்டம் என்று சொல்வார்கள். அச்சுறுத்தி பார்ப்பது, எந்தெந்த வகையில் எல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் முயற்சி செய்து பார்ப்பது என்கின்ற வகையில் ஒரு வகையில் அச்சுறுத்தலாக தமிழிசை பேசினார் என்று சொன்னால், இன்றைக்கு சரணடைக்கக்கூடிய வகையில் தண்டமாக விழுந்து மன்றாடுகின்ற வகையில் நம்முடைய தலைவரை பாஜக பக்கம் இழுக்க வேண்டும் அல்லது அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில அரசியல் ரீதியாக எதிரிகள் பல பேர் இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறார்கள், தேசிய அளவில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய கருத்தியல் ரீதியாக ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட், ஐடியாலஜிக்கலி ஆப்போனன்ட் அல்லது கருத்தியல் ரீதியாக நேர் எதிராக நின்று அவர்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை வலிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தனி ஆர்ப்பாட்டம் என்கின்ற வகையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பார்வை நிறைவாக இல்லை என்கின்ற பொருள் வரும். தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சனாதன ஆட்சியில் பல்வேறு கொடுமைகளை ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து அதை பார்க்கக்கூடிய பார்வை தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகின்ற நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த வாரத்தில் கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டுவிட்டு அந்த தேர்தல் பிரச்சார பணியை முடித்துவிட்டு தொடர்ச்சியாக கட்சி பணிகளில் மக்கள் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். எந்த நோக்கத்திற்காக கர்நாடகத்திலே சென்று தேர்தல் பணியாற்றினாரோ, காங்கிரஸ் கட்சி ஆதரித்து அங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரோ, அந்த நோக்கத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மணிப்பூரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வன்முறையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்நாடகத்திலே தேர்தலுக்கு முன்பு வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் காங்கிரசிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய வேறுபாடின்றி இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட செய்திகள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கவலை நமக்கு இருந்தது, அச்சம் இருந்தது. ஏனென்று சொன்னால் பல்வேறு மாநிலங்களில் இழுபறியாக அல்ல, மிக குறைந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தால் கூட அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் பல்வேறு தில்லுமுள்ளுக்களை செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றுவதை பார்த்து வருகிறோம். இதே மணிப்பூரிலே கூட 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியே பிடித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம் இருந்த பொழுது அந்த அச்சம் போக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலே மிகப்பெரிய ஒரு பங்கு நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழருக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர் அங்கே பிரச்சாரம் மேற்கொண்ட கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 16 என்பது மிக அதிக அளவிலான எண்ணிக்கை. அந்த 16 இந்த பக்கம் வந்திருந்தால் இன்னைக்கு குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழல் எல்லாம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களிலே கர்நாடகத்திலே சென்று தமிழ்நாட்டிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அங்கே தமிழ் பேசுகின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே தான் பிரச்சாரத்திற்கு செல்வார்கள். ஒரு மொழி அடிப்படையிலே ஒரு இணைப்பு இருக்கிறது என்கின்ற வகையில் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சியிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்தவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் பட்டியலிட்டிருந்த இடம் அனைத்துமே மிக அதிக அளவிலே பெரும்பான்மையாக கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளுக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அழைத்து சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு இந்தியாவிலே பாஜக RSS முகமுடியை முழுமையாக கிழிக்கக்கூடிய அளவிற்கு திறன் படைத்த, ஆற்றல் படைத்த, துணிவு படைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதுதான். அங்கே மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு, பாஜக RSS-ஐ எந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார் பல்வேறு கருத்துக்களை. இங்கே எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசினார். இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார், என்னதான் துணைநிலை ஆளுநராக அவர் பதவியேற்றாலும் கூட அவர் இன்னமும் அவர் RSS ரத்தத்துடன் தான் செயல்பட்டு வருகிறார் என்பது நமக்கு தெரியும். பாண்டிச்சேரியிலே புதுச்சேரியிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்னவென்று அவர் ஒரு கேள்வி கேட்டார்.
ஆனால் இன்றைக்கு அவரே மூக்குடைப்படுகின்ற வகையில் அந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றியடைந்து அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அம்மையார், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அம்மையார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அன்பாக அழைக்கிறார் நம்முடைய தலைவரை சகோதரராக. இந்த இரண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அவர்கள் சாமதான பேத தண்டம் என்று சொல்வார்கள். அச்சுறுத்தி பார்ப்பது, எந்தெந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்து பார்ப்பது என்கின்ற வகையில் ஒரு வகையில் அச்சுறுத்தலாக தமிழிசை பேசினார் என்று சொன்னால், இன்றைக்கு சரணடைக்கக்கூடிய வகையில் தண்டமாக விழுந்து மன்றாடுகின்ற வகையில் நம்முடைய தலைவரை பாஜக பக்கம் இழுக்க வேண்டும் அல்லது அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் ரீதியாக எதிரிகள் பல பேர் இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறார்கள், தேசிய அளவில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய கருத்தியல் ரீதியாக ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட், ஐடியாலஜிக்கலி ஆப்போனன்ட் அல்லது கருத்தியல் ரீதியாக நேர் எதிராக நின்று அவர்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை வலிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த சூழலே தான் நம்ம இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டங்கள், இந்த தொடர்ச்சியாக நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்லது ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடுகள், இவை அனைத்துமே நம்ம எந்த பாதைக்கு இட்டு செல்கிறது என்று சொன்னால், நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக சனாதனத்தை வேரறுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருந்தாலும் கூட அதை நிறைவாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலை. அதை நிறைவாக நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தாலும் கூட அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட், ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல், இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற வகையிலே தொடர்ந்து களமாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே மணிப்பூர் மாநிலத்திலே எல்லா இடங்களிலும் எந்த துருப்புச்சீட்டை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு என்கின்ற துருப்புச்சீட்டை எடுக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே கூட அப்படிப்பட்ட ஒரு துருப்புச்சீட்டை எடுக்கிறார்கள். கர்நாடகத்திலே அப்படிப்பட்ட ஒரு துருப்புச்சீட்டை எடுத்தார்கள். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை பறித்து கொண்டு வேறு இரண்டு சமூகங்களுக்கு பிரித்து கொடுத்து பார்த்தார்கள். இன்றைக்கு அதே துருப்புச்சீட்டை மணிப்பூரிலே எடுத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இடஒதுக்கீடு என்கின்ற துருப்புச்சீட்டை ஒரு பக்கம் எடுக்கிறார்கள், மற்றொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடே இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே செயல்படுகிறார்கள். இவை அனைத்தும் உணர்ந்துதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அவர்களை பற்றிய மிக சரியான புரிதலோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கு பல்வேறு சீர்திருத்தங்களை கட்சி அளவிலே கொண்டு வருகிறார், மக்களிடையே கொண்டு போகிறார். இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நிறைவாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வழியிலே தொடர்ந்து பயணிப்போம். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம். நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம். ஜெய்பீர்.